தமிழகத்தில் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரிகளாக 2 ஐஏஎஸ் அதிகாரிகளை மாநில அரசு நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. வரும் மே மாதம் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. அதேபோல் தமிழகத்தில் காலியாக உள்ள 21 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இதுகுறித்தான பணிகளை திறன்பட செயல்படுத்த 2 ஐஏஎஸ் அதிகாரிகளை கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரிகளாக நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி மருத்துவ பணிகள் தேர்வாணையத்தில் தலைவராக செயல்பட்ட ராஜராமனும் பொதுப்பணித்துறை கூடுதல் செயலாளராக பணியாற்றிய பாலாஜியும் இப்பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர் என அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் பணிக்காலம் ஓராண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.